உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாயக உலக புலம்பெயர் தேசம் தமிழகம் சார்ந்த செய்திகளையும் சமகால நிலவரங்களையும் உங்கள் வீட்டு முற்றங்களுக்கு காவி வரும் ஒரு ஊடகம். இன்றைய நிகழ்வில் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் ஏற்கனவே நீங்கள் அறிந்த விடயம்தான். இன்று ஈழத்தை பொறுத்தவரையில் எங்கு திரும்பினாலும், ஈழத்தில் மட்டுமல்ல குலத்திலும் கூட எங்கு திரும்பினாலும் இன்று ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் அர்ஜுனாவினுடைய ஒரு விடயம். ஏற்கனவே இது நாங்கள் எங்களுடைய ஊடகத்திலும் இது சார்ந்து பேசியிருக்கின்றோம், வேறு ஊடகங்களும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ இன்று நாங்கள் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இதை அலசி ஆராய வேண்டிய தேவை கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே தாயகத்திலிருந்து நாங்கள் இருவரையும், குலத்திலிருந்து இன்று இருவரையும் அழைத்து வந்திருக்கிறோம். தாயகத்திலிருந்து மருத்துவ கலாநிதி திருமிகு உதயசீலன் அவர்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அவர் இந்திய மருத்துவத்துறையில் மட்டும் அவர் தன்னுடைய சேவையை செய்யவில்லை, பொதுவாக ஈழத்திலே நடக்கின்ற எமது மக்களுக்கு நடக்கின்ற சில உதவி திட்டங்களிலும் வந்து அவர் தொடர்ச்சியாக வெளிது கொண்டிருக்கின்றார். பிறர்களுக்கு கல்வி சார்ந்து அவர்களுக்கு உதவியை செய்து கொண்டிருக்கின்றார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தன்னால் இயல்பான உதவியை செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தொழில் முனைவோருக்கு தான் எங்கிருந்து அவர்களுக்கு உதவிகளை பெற்றுக் கொடுக்கலாமோ அந்த விடயத்திலும் மிக கவனமாக எமது மக்களுக்கு சில விஷயங்களை செய்து கொண்டு வருகின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். அடுத்தபடியாக தாயகத்திலிருந்து ஜெயராஜா துரைராஜா அவர் எங்களுடைய பல அமர்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்றார். பத்தி எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், மிக முனைப்பாக தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை கவனித்து பல கட்டுரைகளும் எங்களுக்கு எழுதி தந்த ஒரு எழுத்தாளர். அவரையும் வரவேற்கின்றோம். ஜெரா, வணக்கம். அடுத்தபடியாக நோர்வேயிலிருந்து ஒரு மூத்த வைத்தியர், வைத்திய கலாநிதி திருமிகு மனோகரன் மாணிக்கா அவர்களையும் இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவரும் பல காலமாக எங்களுடைய தேசிய செயற்பாட்டிலே எங்கள் மக்களுக்கு தொடர்ச்சியான உதவிகளை செய்தவர், செய்து கொண்டு இருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அடுத்தவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லோருக்குமே தெரியும். எல்லா ஊடகங்களிலும் அவரோட முகத்தை பார்த்திருப்பீர்கள். எங்களுடைய ஊடகங்களிலே பல அரசியல் ஆய்வுகள் செய்கின்றவர், ஒரு பொறியியல் ஆய்வாளர், முன்னாள் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், வேதியியல் விரிவுரையாளர் திருமிகு அருஸ் அவர்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம். இன்றைய நிகழ்வு நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையிலே பார்க்க எண்ணினோம். அந்த வகையிலே தான் நாங்கள் இன்று தீழத்திலும் தாயகத்திலே இருந்து திருமிகு உதயசீலன் அவர்களையும், ஜெரா அவர்களையும், உங்களையும், குலத்திலிருந்து மனோகரன் அவர்களையும் அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் நாங்கள் தாயகத்திலிருந்து தொடங்குவோம். தாயகத்திலே இன்று நடைபெறுகின்ற இந்த சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட மக்கள் மத்தியிலே இன்று ஒரு விசனத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த விடயத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டியுள்ளது. வைத்திய துறையிலே பலகாலம் சேவை செய்கின்ற உதயசீலன் அவர்கள் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க, நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தொடர்பில் நான் ஏற்கனவே சில காணொலிகளையும் கலைச்சிருக்கிற விஷயத்தை தான் சொல்றேன். என்னன்னா, நான் சாவச்சேரியை வந்து தனியாக சாவச்சேரி மட்டும் என்று பார்க்கல, அது ஒரு குறியீடாக தான் பார்க்கலாம். இந்த பிரச்சனை வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்குது, அதாவது ஒரு கேள்வி கேட்க வேணும் என்று சொல்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கு. இதையே கனகாலமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான வரையறைகள் இருக்குது, அந்த வரையறைகளுக்கு நின்று ஒவ்வொருத்தரும், இப்ப உதாரணமா சொல்றேன், ஒரு வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சிம்பிள் விஷயத்துக்கு வாரனே, எனக்கு பொதுவாக ஒரு கோலண்டு வேணும் என்ன, அஞ்சாம் வார்டில் ஒரு பேஷண்ட் இருக்கு, பத்தாம் வார்டில் ஒரு பேஷண்ட் இருக்கு, பார்த்து சொல்லுங்க என்ன வருத்தம் என்று சொல்லினோம். இல்லை, இது எங்கட மக்கள் என்ன மனது பொதுவான. அப்ப நான் திருப்பி அவைக்கு ஒரு ரிப்ளை சொல்றது,
நீங்கள் அந்த வைத்தியரை கேட்டீங்களா? அவருக்கு வைத்தியசாலையில என்ன வருத்தம் என்ற விஷயத்த கேட்டுறீங்க இல்ல? அவையிட்ட கேட்டா அவை அது இது சொல்லுவினோம், நீங்கள் ஒருக்கா சொல்லுங்க அல்லது நீங்கள் ஒருக்கா பார்த்து சொல்லுங்க என்றமா. அப்பக்கு நான் அவைக்கு சொல்றேன், உங்களுக்கான முழு உரிமையும் இருக்கு. உங்களோட உறவினருக்கு அல்லது சகோதரருக்கு என்ன பிரச்சனை இருக்கின்ற விஷயத்த நீங்கள் அவர்கிட்ட கேட்டா அதுக்குரிய வைத்தியர் அதுக்கான விளக்கத்தை சொல்ல வேணும். நெடுங்க எடியூகேட் பண்ணி கொண்டிருக்க வைத்தியர்கள் 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 என்று மக்கள் ஒரு உயர்ந்த நிலையில வச்சிருந்ததோ அல்லது ஒரு பயம் காரணமாகவோ அல்லது மரியாதை காரணமாகவோ யாரும் வாய் திறக்கிறது இல்லை. இந்த பிரச்சனைக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லிச்சோம்னா, கொஞ்சம் கேள்வி எழுப்பலாம் கேள்வி எழுப்பலாம் என்ற ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு வந்திருக்கணும். அதை நான் வரவேற்கிறோம், முதலாவது கட்டமா நான் அதை வரவேற்கிறோம். ஆனா இந்த பிரச்சனை ஒரு இடத்துல தொடங்கினது, அதில் எந்த நோக்கி தொடங்கினது என்ற ஒரு விஷயத்துக்கு அப்பால் இது ஒட்டுமொத்தமாக யார் என்ன சொன்னாலும் இது ஒட்டுமொத்த வைத்தியர்களுக்கு எதிரானதல்ல. தொப்பி அளவானாக்கள் போட்டுக்கொள்ளுங்கோ எந்த விதமா சொன்னாலும் இது பொதுமைப்படுத்தல என்று சொன்னாலுமே நான் நடைமுறையில ஆகின்றது இப்ப ஒரு வைத்தியரை பார்க்கக்குள்ள ஒரு கிண்டல் கேலி நையாண்டி மாதிரியான ஒரு நிலப்பாடுல இருக்கு. நேரடியாக நான் அனுபவிக்கிற விஷயங்கள்ட்டோம் ஒரு சமூக வலைத்தளத்திலேயோ என்னத்திலேயோ வந்தாலுமே எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர்கள்ல இருந்து என்னோட நல்ல பழகினவர்கள் கூட என்ன சொல்லினோம், நாங்கள் அமைதியா இருந்த சில விடயங்கள்ல வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஏனென்றா ஒரு அரச ஊழியராக அந்த வரையறைக்குள்ள இருக்கைக்குள்ள கிணவர் அந்த அமைதியா இருக்க கப்சி பண்ணிருக்கிறாங்க, பம்ம பம்ம பம்மி கொண்டிருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் கள்ளர் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல எல்லாரும் கதை கேக்கு. உண்மையிலே மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய அல்லது இந்த தொழிலை நேசிச்சு இருக்கக்கூடிய கணவர் மனவேதனையெல்லாம் இருக்கு. அதுலயும் சில மூத்த வைத்தியர்கள் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போற அளவுக்கு இன்றைக்கு அந்த சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம் வந்து அத அத அந்த அந்த எங்க தொடங்கிச்சு அல்லது இது என்ன பிரச்சனைன்ற மையம் என்றதை விட்டு வெளியில வந்து வைத்தியர் எல்லாம் கெட்டவர்கள் என்ற மாதிரியான ஒரு நிலப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அதை நான் முற்று முழுதா எதிர்க்கிறேன். அதுக்காகத்தான் நான் தொடர்ச்சியான பேச்சுகள் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல நான் பெனிஃபிட்டா பார்க்கக்கூடியது மக்களுக்கு மத்தியில ஒரு கேள்வி எழுப்பணும் என்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்குது. ஆனா இது வைத்தியர்களுக்கு எதிரான விதமா போய் கொண்டிருக்கு. யார் என்ன சொன்னாலும் நடைமுறை அதுதான் ஒரு எதிரான மனநிலையை தோற்றுவிச்சிருக்குன்றத நான் கண்கூடா பார்க்கிறேன். நல்லது. இதில் இந்த அர்ஜுனா கொண்டு வந்த விஷயம் டாக்டர் வந்து, இப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் ஒரு ஒரு வார்த்தை இருக்குது வந்து விசில் ப்ளோவர்ஸ், அதாவது வந்து ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் பொழுது அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரவரை பாதுகாக்க வேண்டியது வந்து ஒரு கடமை இருக்குது. அது பாதுகா இப்போ இங்கே புலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புலம்பெயர் நாடுகளிலே வந்து அப்படியான ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறத அல்லது ஒரு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறத ஒரு ஆள் வெளிக்கொண்டவராக இருந்தால் அவருக்கான பாதுகாப்பை அந்த அரசு வழங்கும். ஆனால் இலங்கையை பொறுத்த வரையிலே நினைக்கிறேன், இதுக்கு ஜெரா இந்த இதுக்கு இந்த பதிலை சொல்லலாம்னு நினைக்கிறேன், இலங்கையை பொறுத்த வரையிலே ஒரு விசில் ப்ளோவரை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம். ஆனால் அது அரசாங்கம் செய்யாது, இன்றைய காவல்துறையும் அது செய்யாது. இது நாங்கள் அனுபவ ஊடாக கண்டது. அப்படியான பட்சத்தில் இந்த விசில் ப்ளோவரை பாதுகாக்க வேண்டியது மக்களுடைய கடமை. இப்போ மக்கள் தான் என்ன மாதிரி அர்ஜுனா முதல் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்த உடனே வெளியில் வந்து பெரிய ஆர்ப்பாட்டங்களை செய்தார்களோ அந்த ஆர்ப்பாட்டம் செய்த வேகத்திலே வந்து அவர்கள் காவல்துறையும் இராணுவத்தையும் குவித்து அதை அடக்கி விட்டார்கள். இப்போ ஜெரா இதுக்கு சொல்லுங்கோ, இப்போ இந்த இந்த தீய சம்பவங்கள் நடப்பதை வெளியில் கொண்டு வர வரை மக்கள் பாதுகாக்க வேண்டியது எப்படி, இதை செயற்பாட்டாளர்கள் எப்படி இதை நடைமுறைப்படுத்த வேணும், மக்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைக்கிற வேலையை என்ன மாதிரி செய்ய வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நன்றி. இந்த விசில் ப்ளோவர்ஸ்ன்றது உண்மையிலேயே அந்த பண்புக்குரியவர் தானான்றத முதலில் மக்கள் கண்டுபிடிச்சிருக்க வேண்டும். 2009க்கு பிறகு மக்கள் தங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை தெரியும். தலைவர் சொன்ன மாதிரி தான், யாராவது ஒருவன் வருவான் அவங்க தலையில போட்டு நாங்கள் எங்களை வேலையை பார்ப்போம்ன்றத மக்கள் எப்பவுமே தமிழ் மக்கள் காத்து கொண்டிருக்கோம். டாக்டர் சொன்ன மாதிரி நாங்கள் கேள்வி கேட்க எங்களுக்கு எந்தெந்த உரிமை இருக்குன்ற விஷயத்தை நாங்களே கேட்கறதுக்கு இங்கே தயார் இல்லை. எனவே யாராவது ஒருவர் வருவார், அவருக்கு பின்னுக்கு போவோம், அல்லது அவரை கதாநாயகி கதாநாயகனாக்கி விட்டுட்டு எங்கட வேலையை பார்க்க போவோம் என்றுதான் மக்களோட மனநிலையாக நீண்ட காலமாகவே இருக்கு. அதே தான் இவற்ற விஷயம். இவற்ற விஷயத்தில் என்னென்னு சொன்னா, இவற்றை கடந்த காலங்கள் எப்படிலாம் இயங்கினார் என்றதை பார்க்காமல் அது தொடர்பிலான ஒரு மீளாய்வை நாங்கள் செய்யாமல்
உடனடியாகவே அவருக்கு பின்னால அணிதிரண்டது ஒரு தவறான விஷயமாக எனக்கு படுது. அதனாலதான் மக்கள் இப்ப அவர் கூப்பிட்டா தெருவுக்கு வர்றதுக்கு மிக சொற்பமா நாட்கள்லாம் இருக்கு. அது வெறுமனே தமிழ்ல நல்ல சொல்லு சொல்லுவேன், விசில் அடிச்சான் முடியவன் அந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் கூட்டு 2000க்கு பிறகு பிறந்த ஆட்கள் அந்த மாதிரியான ஒரு ஹீரோ சித்த விரும்பின. அவைக்கு என்னென்னு சொன்னா வியூஸ், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இதுல வியூஸ் வர்றதுக்கு போடக்கூடிய கண்டன் அர்ச்சனா என்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். எனவே அவைக்கு வந்து இவர் தேவை, வீரன் தமிழண்டா அது மாதிரி எல்லாம் கதை ஜூசு பேத்தி இது பண்றது. ஆனா அவர் கதைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பேஸ்புக்கில் எழுதுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக பார்த்தீங்க என்று சொன்னா உண்மையாகவே இவர் இந்த மக்கள் நலன் சார்ந்து இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தாரா என்ற விஷயத்துல சந்தேகம் இல்லை. ஒருக்கா தலைவரையும் மாவீரரையும் நல்லா சொல்லுவார், பிற அடுத்த வசனத்துல மாறி வேற மாதிரி சொல்லுவார். தெற்கு என்ன நேற்று சொல்லியிருந்தார், கொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி என்பதே தமிழ் தேசிய அரசியல் தரப்பிலேயும் விடுதலை பரப்பிலேயும் மிக கனதியான ஒரு சொல், எங்கள் தாயகத்தை நினைக்கிற ஒரு சொல். அந்த சொல்லையே அவர் சொல்ற கொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் புண்ணாக்கு கொண்டு வந்தவங்க என்று சொல்ற இதெல்லாம் எவ்வளவு இல்லை. உண்மையிலேயே தமிழ் தேசத்தையும் இதை நேசிக்கிற அளவுக்கு ஒரு வலி வலிதான விஷயம். இது மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் யார இந்த இனத்துக்கு எதிராகவும் கருவறுத்தவர்களாகவும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் கதாநாயகன் அளவுக்கு அவர் கொண்டாடுறார். களத்துல இரண்டு போராடி ஆத்துல வந்து சில இடங்கள்ல புலியா சொல்ற தன்னுடைய தந்தையவே சிங்கள நேர்காணலுக்கு வந்தால் உயிரை கொடுத்து காணாமல் போயிருக்கு. அந்த அவர் வந்து ஆய்வு இயக்கத்துக்கு வந்து சம்பளத்துக்கு வேலை செய்த ஒருத்தர், சம்பளத்தை பெற்றுக்கொண்டுதான் மொழிபெயர்ப்பாளர் கடமையாற்றினார் என்று சொல்றார். அப்படி தெற்கு ஒரு முகம் வடக்கு ஒரு முகம் காட்டி வளைய போன்ற எங்கள் அரசியல்வாதிகள் மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். எனவே நான் இந்த அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் சரி, ஆனா அண்மைக்கால விஷயங்களை பார்க்கும்போது அவர் தனக்கு வர இருந்த ஒரு இன்குவாரியை தவிர்க்கிறதுக்காக மக்களோட பவரை பயன்படுத்துறதுக்கு வடிவாக நல்ல ஆழமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்த தெரிஞ்சு மக்களை திரட்டி இருக்கிறார். அவர் வந்து தன்னோட பிரச்சனைய காப்பாத்திக் கொள்றதுக்காக வலிந்து உருவாகி கொண்ட ஒரு விஷயம் போல தான் அவர். நாங்கள் எப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு வட்டி கதைக்கிறோம் என்னென்றால், நாங்கள் இப்படி பார்க்கலாம் தானே. இப்போ அவருடைய நெகட்டிவான பக்கங்களை நாங்கள் வைத்துவிட்டு அவர் எடுத்துக்கொண்ட அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக எடுத்தாரோ அல்லது பொதுநலத்துக்காக எடுத்தாரோன்றதுக்கு அப்பாற்பட்டு அவர் அந்த தொட்ட விடயம் வந்து அது உண்மைதானே. அவர் என்ன விடயத்தை தொட்டாரோ அந்த தொட்ட விடயம் வந்து உண்மைதான் என்று, அதாவது வந்து அந்த பனையால் விழுந்தவனை மாடேறி மிதிப்பதென்று சொல்வார்கள். 30 வருட போரால் பாதிக்கப்பட்ட எங்கள் இன மக்களை, பாமர மக்களை, இன்று வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுகின்ற மக்களுடைய இந்த பணத்தை உறிஞ்சுற இந்த சுகாதாரத்துறையை நடக்கின்ற ஊழல்களை வந்து வழி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தன்னை சுயநலத்துக்கு கொண்டா கொண்டு வந்தாருன்றது வந்து இப்போ இருக்கலாம், அது ஓகே பக்கத்தில் வச்சுட்டு இந்த விடயம் சார்ந்து நாங்கள் இது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, இந்த மருத்துவத்துறை ஊழல் என்று நாங்கள் எல்லாரையுமே 19 ரூபா சொல்லிட இயலாது. மாஃபியான்றதை விட நாங்கள் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மருத்துவ மாஃபியா இங்கே இல்லை, உறுப்புகள் எடுத்து விற்கிற நிலைமை இல்லை என்று நான் நினைக்கிறோம். மருத்துவத்துறையும் சரி, ஏனைய துறைகளும் சரி, தனியார் துறை தனியார் மயமாகுது வேகமாக இலங்கையில். இந்த தனியார் மயத்தினுடைய விளைவை மக்கள் அனுபவிக்க தொடங்கியிருக்கு. காகில்ஸ் வந்தால் வரவேற்கிறோம், ஏனைய பன்னாட்டு நிறுவன கொம்பனைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க வடகிழக்கு நிதிகள் எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போனால் அதுக்கு மாலை போட்டு வர வைக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நாங்கள் எதிர்ப்பு காட்டுறோம்டா, இது ஏதோ உள்ளுக்கு ஏதோ அரசியல் இருக்குன்னா அர்த்தம். யாரோ கிளறி விடணும் இன்னமும் லாபத்துக்காக. மற்றது இந்த மருத்துவ குறைபாடுகள் என்பது நாங்கள் இப்போ அனுபவிக்கிற பிரச்சனை இல்லை, காலங்காலமாக இயக்கம் போனதுக்கு பிறகு வடக்குல இது பெரிய அளவில் இருந்திருக்கு. ஆனால் தெற்கை பொறுத்த வரைக்கும் அந்த சனத்துக்கு இது ஒரு பழக்கப்பட்ட விஷயம். ஆனால் இது சரியா என்று நான் சொல்ல மாட்டேன். இது அரசும் அரசு சார்ந்த தரப்புகளும் இந்த விஷயத்துல அதிகம் கவனம் எடுத்து உடனடியாகவே இதுக்கு தீர்வு காணவும். எங்களுக்கு தெரியும், இலங்கை திருநாட்டினுடைய சுகாதார அமைச்சர், பழைய சுகாதார அமைச்சர் இப்ப ஜெயிலாண்டு நாட்டோட நிலைமைதான். இலங்கையுடைய மருத்துவத்துறை மாத்திரமே இல்லாமல் எல்லா துறைகளுமே ஊழல் மேம்பு, அது உடனடியாக ஒரு சீர்திருத்தத்துக்கு வந்தா தான் இந்த நாடு தான். ஆனா அதை ஒன்றும் செய்யாமல் நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட சில தனியார் மயங்களுக்காக மட்டும்தான் போராடும் தேவைப்பட்ட அதே நேரத்துல அனுசரிச்சு போக வேண்டிய தனியார் மயங்களுக்கு, குறிப்பாக இந்திய சார்புள்ள தனியார் மயங்களுக்கு எதிராக நாங்கள் வாய் திறக்கவும் இல்லை, வாய் திறக்கவும் மாட்டோம். அதே மாதிரி வேறு நாடுகள் இதுல இருக்கிற இந்த பூகோள அரசியல் மற்ற விஷயங்கள் எல்லாமே, மற்றது தெற்குல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கிற பிசினஸ், வடக்குல இருக்கிற மற்ற ஆக்களுக்கு இடையிலான பிசினஸ் போட்டி எல்லாமே இதுல பெரிய தாக்கம் செலுத்துது. எனவே ஊழலும் சரி, மக்களுக்கு எதிரான இந்த சுகாதாரத்துறையினருடைய சிலருடைய செயற்பாடுகளும் சரி கண்டிக்கத்தக்கது.
கட்டாயம் அது நீதியின் பார்ப்பது தண்டனை வழங்க வேண்டியது. இந்த பிரச்சனையை கையாள்றதுக்கு வேற ஒரு வடிவங்கள் இருந்தது. திணைக்கள ரீதியான நடவடிக்கைக்கு ஊடாக தெளிவாக ஒரு வழக்க போட்டுக்கலாம், ஒரு சமூக வழக்கு, அவர் உண்மையிலே அக்கறை இருந்தவராக இருந்திருந்தால், இவர் குற்றஞ்சாட்டு அத்தனை வைத்தியர்கள் மீதும் ஒரு முறைப்படியான ஆவணங்களை தயாரித்து உடனடியாக மக்கள் அங்கே இருக்கிற அபிவிருத்தி சங்கங்களோட கூட்டி ஒரு நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம். அந்த விஷயத்த ஒரு பரபரப்பான விஷயமா மாத்திருக்கலாம். ஆனால் அது இல்லாம விட்டு இப்படி இவர் உருவாகி இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னால், இப்ப டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கிறது, அங்கஜனுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கிறது, அவைதான் தங்களுடைய தன்னை காப்பாற்றினார்கள் என்று சொல்லி அந்த கட்சிகள் தான் இவரை பயன்படுத்துகிறது. இவருடைய அந்த தவறான நிர்வாக ஆளும குறைபாடு இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றது இந்த சமூக வலைதளங்களை சரியாக கையாள தெரிஞ்சிருந்தாலும் மக்கள் திரண்ட பிறகு அது எப்படி கையாள்றது, மக்களை எப்படி வயப்படுத்துறதுன்ற விஷயம் அவருக்கு தெரியாம இருந்தது. ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு இதை போகும் என்று நினைக்கல. தக்கண்டே மக்கள் திரையிடம் இவருக்கு தனக்கு பதவிகளை திருமணமாக தான் யோசிச்சிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. எனவே இது ஆழமாக கலைக்க வேண்டிய விஷயம், ஆழமாக எழுத வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன விஷயம் ஊழல், இதுவும் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இல்லை, இதில் நாங்கள் இப்படி பார்க்கலாம் நினைப்போம். இவர் வந்து போட்ட பொறியில் வந்து மக்கள் வந்து திரண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த திரண்ட மக்களை வந்து சரியாக கையாள தெரியாத அரசியல் தலைவர்கள்லாம் அல்லது சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக தலைவர்கள் தான் அங்கு இருக்கிறார்களான்றது பெரிய கேள்விக்குறி. இன்று எல்லாமே மற்ற டாக்டர் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். ஆ என்னென்றால், இப்போ புலத்தில் இந்த அதாவது வெளிநாடுகளிலே பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளிலே வந்து மருந்தண்டால் அதுவருக்கு அரசாங்கத்தினுடைய விலை கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு வைத்தியரிடம் போனோம் என்று சொன்னால் அந்த வைத்தியருக்கு எவ்வளவு காசு செலுத்த வேண்டும் என்றது வந்து ஒரு அரச கட்டுப்பாடு இருக்கின்றது. ஆனால் தாயகத்தை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு கட்டுப்பாடு இல்லை என்று நாங்கள் அறிகின்றோம். ஒரு மருத்துவர் தான் நினைத்த அளவுக்கு காசை வாங்கலாம். ஒரு மருத்துவர் எழுதி கொடுக்குற மருந்தை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மருந்து கடையில் போய் ஒரு ஒரு நோயாளி வாங்கும் பொழுது அந்த மருந்து கடையில் நிர்ணயிக்கின்ற விலை தான் அந்த மருந்தின் விலை என்று சொல்லப்படுகின்றது. அது சம்பந்தம் அவங்களுடைய கருத்தை முன்வைங்க. நீங்க ஜெராட்ட காய்ச்சி கொண்டிருக்கையும் ஒரு வசனத்தை சொன்னீங்க, அந்த தாயகத்துல மக்களை உறிஞ்சிர என்ற ஒரு வசனத்தை நீங்க பாவிச்சிருந்தீங்க. அந்த எனக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி தேவைப்படுறது, அவருடைய குற்றச்சாட்டுகள் என்ன? இப்ப நானும் நீங்களும் தனிப்பட்ட முறையில யாரையும் பத்தி ஒரு கோசிப் கலக்கலாம். சிலவேளை எங்களுக்கு நடக்கிறது அநியாயங்கள் என்று தெரிஞ்சாலுமே நானும் நீங்களும் அதோட ரகசியங்களா கதைச்சு போட்டு போகலாம். பொது வழியில நான் வர்றேன்னா சட்டத்துக்கு தேவையானது சாட்சிகளும் ஆதாரங்களும் சரிதானே. அதை வச்சு நான் ஒரு முகநூல்ல கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் பாரதூரம், நான் போதை மருந்துக்கு எதிராக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கேன், ஜெராவை கேட்டா தெரியும் சரிதானே. அப்ப அதை கூட நீங்கள் தென்னிலங்கையில நடக்கக்கூடிய சூடு சம்பவங்கள் எல்லாமே பொதுவாக போதை மருந்து சம்பந்தப்பட்டது. அப்ப நான் அதுக்கு சட்டங்கள் காவல்துறை என்ற விஷயங்கள் இருக்கிறபடியா நான் மக்களுக்கு அறிவுறுத்துறது, நீங்க உங்களோட வீட்டை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றதை போய் திருத்தாங்க, அந்த டிராபிக்கிங் எங்க போகுது அது போகுது இது போகுதுன்னா அது உங்களோட உயிரை அச்சுறுத்தலாம் முடியுது. நீங்கள் உங்களோட மனைவி பிள்ளைகள் கணவனோ யாரையாவது பார்த்து தடுத்துக்கொள்ள, எந்த வீட்டுக்கு வேலி போட்டிருக்கிற மாதிரி நீங்க தடுத்தீங்கன்னா போதையை தடுக்கலாம். அதுதான் என்னுடைய அதுல இருக்கிற வாதமா இருக்கிறது. அப்ப பொதுப்பட போதை மருந்து சம்பந்தப்பட்டது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. ஊழல் முறைகேடுகள் என்று சொன்னா அதற்கான ஆவணங்களை தாங்கோ நான் நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போடுறேன்னு நான் ஒரு முகநூல்ல பதிவு போட்டேன். அது சில நிறுவனங்கள் செய்தியா மாத்தி இருந்தது. ஏனென்றா அது அதுக்கு அப்படித்தான் செய்யலாம். இது அப்படி நடக்குதாம், இப்படி நடக்குதாம், இப்படி நடக்குதாம் என்று சொல்ல. ரெண்டாவது விஷயம், இந்த மருந்துகளை பற்றி கேட்டீங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொசு செல என்று சொல்றது அரச மருந்தாக்கள் கூட்டு தாபனம் என்று சொல்லி ஒரு பார்மசி இருக்கும் அரசாங்கத்துல. சரிதானே, அரசாங்கத்துல எஸ்பிசியில இருந்து வரக்கூடிய மருந்துகள் அங்க விற்பனை செய்யப்படும். ஒரு சாதாரண மெட்போமின் என்ற ஒரு குடிசை வந்து 50 ரூபாய்க்கும் இருக்குது, 40 ரூபாய்க்கும் இருக்குது, 1 ரூபாய்க்கும் இருக்குது, 10 ரூபாய்க்கும் இருக்குது. அந்த எஸ்பிசியில எத்தனை பேர் போய் மருந்து வாங்கினோம்னா ஒருத்தருக்கும் ஜாழ்ப்பாணத்துல எஸ்பிசி இருக்குன்ற விஷயமே தெரியாது. வைத்தியசாலைக்கு பக்கத்துல இருக்கு, அங்க போக மாட்டேன் சரிதானே. இப்ப இதுதான், இப்ப இதுகளுக்கு என்ன விளம்பரங்கள்ல இருந்து ஒவ்வொரு உத்திகளும் மக்கள் நம்ம மனதில கொண்டே சேர்த்திருக்கு. அதுதான் அந்த மாமி. அப்ப என்ன செய்யணும், இவே தான் தேடி போயினோம். ஒசு சில போய் அதே மருந்த வாங்கலாம், ஆனா இவே குறிப்பிட்ட பார்மசில போயினோம், இதுல போயினோம். இதுல சில வைத்தியர்கள பங்களிப்பு இருக்கு என்னன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு விற்பனை பிரதிநிதிகள் வருகினோம். அது இலங்கையில உலகம் முழுக்க தான் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அவை ஒரு மருத்துவ முதலாளிகளுக்கு அல்லது ஒரு பெரிய வைத்தியர்கள் தான் போய் சொல்லினோம், நாங்கள் நீங்க இன்ன இன்ன ப்ரொமோஷன் எங்களுக்கு செய்து தாங்கோ என்று சொல்லி. அப்ப அவை என்ன பாக்கினோம்,
அந்த ஸ்டடிஸை பாக்கினோம், ஓகே இந்த மருந்து பாவிச்சா கூட பெனிஃபிட் உண்டு. மற்றது ஒரு ரூமர் உண்டு, ஒரு வதந்தி மாதிரியே கிளப்பப்படும், அரசு வைத்தியசாலைகளில் தரப்படுற மருந்துகள் சரியில்லை. அப்ப நீங்கள் இந்த பிராண்டை பாவிச்சீங்களா, உங்களுக்கு இப்போ ஒரே வகையான மருந்து, ஜெனரிக் நேம் மாறாது, அதுகள பிராண்ட் நேம் மாறும். அப்ப இவர் என்ன செய்யறார், அப்ப ஒரு ஒரு ஒரே என்ற வைத்தியர்கிட்ட வந்து ஒரு நிறுவனம், ஓகே நீங்கள் இந்த மருந்தை ப்ரமோட் பண்ணுங்க ஒன்று கேட்கலாம், சரிதானே. இன்னொரு ஆள் பி என்ற வைத்தியர்கிட்ட போய் இன்னொன்று கேட்கலாம். அப்ப அவர் தனக்கு என்ன வருதோ, இதுக்கு அப்பால மருத்துவ முதலாளி, அந்த வைத்தியசாலையை நடத்தக்கூடிய மருத்துவ முதலாளி என்ன செய்வார், தனக்கு எது லாபம் கூடின மருந்தோ அவர் அதைத்தான் எடுப்பார், எவ்வளவு போனஸா கொடுக்கணும் அதைத்தான் அவர் மருந்து எடுப்பார். அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசத்துக்கு போய்கொண்டிருக்குது, ஒவ்வொரு விலையில இருக்குது. சாதாரணமா பூசுற கிரீம்ல இருந்து ஒவ்வொரு குளிசையும் ஒவ்வொரு விலையில இருக்குது, அதுக்கான கட்டுப்பாடுகள் அது தனிப்பட்ட முறையில நானும் நீங்களும் சதித்து வரக்கூடியது, அது ஒரு பொலிசி ரீதியாக வர வேணும். ஆனாலும் சில மருந்துகளுக்கான கட்டுப்பாடு விலைகள் இருக்குது, கிட்டத்தட்ட ரஃபா எனக்கு தெரியும். இந்த சிறுவர்களுக்கான சில ஸ்ட்ரெப்ஸ் எல்லாம் வந்து என்ன நடத்துனா ஏறக்குறைய எல்லாம் ஒரே குறிப்பிட்ட விலைக்குள்ளதான் இருக்க வேண்டும். ஆனா சில மருந்துகளுக்கு இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அப்ப இந்த யார ஒரு அளப்ப அந்த வரக்கூடிய மருந்துகள் அங்க பங்களாதேஷ் மருந்து வருது, யூகே மருந்தை விட அமெரிக்க மருந்துகள் வருது, சுவிஸ் மருந்துகள் வருது, அங்க இருந்து வருது, இங்க உள்ளவனும் அந்த ஒரு பிரதிநிதி வந்து சந்திக்கிறான் கொடுக்கிறான், அது அப்படி போய்கொண்டிருக்கு. வைத்தியர்கள சேனலிங் ஃபீயும் வந்து ஆளாளுக்கு வேறுபட்டு கொண்டிருக்கு. அதுக்கு இடையில அது என்னத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, மக்கள்ட தெரிவு யாருக்கு கூட இருக்குதோ என்ற அடிப்படையில ஒவ்வொருத்தர் தனக்கு டிமாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணி, இது நீங்க ஏன் வைத்தியருக்கு வைத்தியர் இல்ல, மாவட்டத்துக்கு மாவட்டமே வித்தியாசம். இங்க ஒரு சேனலிங் ஃபீ 1000 சொன்னா குழம்புல 3000 4000 போகும். அப்ப அது அந்த வைத்தியசாலைகள் விதிக்கிறது, அதுகளுக்கு இடையில அது அது ஒரு கொள்கை ரீதியில மாற்றம் ஒரு அமைச்சால கொண்டு வரப்பட்டு அரசாங்கத்தால கொண்டு வந்தால்தான் அதற்கான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும். மருந்துன்ற விஷயம், ஆனா மருந்துகளை வந்து ஒட்டுமொத்தமா அது நுகர்ச்சியின் அடிப்படையில தான் அந்த விற்பனை இருக்குது. அப்ப அதை என்ன செய்யுது, விளம்பரங்கள்ல இருந்து எல்லாமே கொண்டு போய் சேர்க்கப்படும், இந்த மருந்து தான் நல்ல, இந்த மருந்து தான் நல்ல. சேம் டைம் இங்கால என்ன, அரச மருந்துகள் கூடாது, வைத்தியசாலையில தர்ற மருந்துகள் கூடாது, அது தரம் இல்லாதது என்று போகுது. அதற்கு சில விஷயங்கள் கண்கூடாக இருக்கு. அண்மையில நடந்த ஜெரா சொன்னதின்படி, ஜெரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அமைச்சர் ஒருவர் ஊழல்ல இருக்கிறார் என்றே அந்த மருந்து மோசடிகள் அது இதுகள் என்று சொல்லப்படுற விஷயங்களும் வந்து அதுக்கு ஏதுவாக இருக்குது. அப்ப அரச வைத்தியசாலைகள்ல இருக்கக்கூடிய இந்த மருந்துகள் சரியில்லை, வெளியில இருக்கிற மருந்துகள் என்று அந்த கதைகள் அல்லது அந்த இதுகள் வந்து உருவாக்கப்படுது கூட. அப்ப சனம் என்ன சொல்லுது, ஓ இந்த மருந்து நல்லா அந்த மருந்து நல்லா மட்டும் போகுது. அதை விட ரெண்டாவது முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வைத்தியர்கள் மத்தியிலையுமே ஒரு பேசு பொருளா இருக்கிறது. ஏன் இந்த பிராண்டை நாங்கள் எழுதக்கூடாது என்று சொல்லி சொன்னா, சரி நான் அதுல ஜெனரிக் நேம் அதுல உதாரணமா சொல்றேனே, ஒரு ஆன்டிபயோட்டிக்ல செஃபிரோக்சிம் என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நான் எடுக்கிறேன் ரெண்டு வெப்பம், அந்த ஆன்டிபயோட்டிக்கை நான் தனியா செஃபிரோக்சிம் என்று எழுதினா ஃபார்மசிக்காரன் என்ன செய்வார், அதுல ஊறுப்பட்ட பிராண்ட் இருக்கும், அவர் தனக்கு பிடிச்ச ஒன்றை எழுதுவார் அல்லது தனக்கு எது லாபமா இருக்கிறதோ அதை கொடுத்துருவார். அப்பவும் என்ன நடக்க போகுது, அப்ப நாங்கள் அரசு சேவையை வளப்படுத்தணும்னு சொன்னா அரசு மருந்துகள் எல்லாம் தரமானதாக இருக்க வேணும், அரசு மருந்தாக்கள் கூட்டுத்தாபனத்தில் அனைத்து மருந்துகளும் கிடைக்கிற மாதிரி செய்ய வேணும். அப்படி செய்யறதால இதை நிப்பாட்டலாமே தவிர, நான் யாரும் எந்த பார்மசிக்கு ஒரு நான் தலைமுடி வெட்டுறதுக்கு ஒரு செலவுக்கு போனேன்னா ஒரு செலவுல நான் 300 ரூபாய் 400 ரூபாய்க்கும் தலைமுடியை வெட்டி தாடி ஒதுக்கிட்டு வரலாம். ஆனா ஒரு ஹைஃபையான செலவுக்கு போனா 5000 ரூபாய் வரைக்கும் போகும். சரி நான் அங்க தேடி போய்த்தான் நான் அதை வேண்டிட்டு வரேன், சொல்றது விளங்குது. அப்ப இந்த இந்த இதுகளுக்கு ஒரு கட்டுப்பாட்டு விலை இருக்கா, சங்கம் இருக்குதான், அங்க ஒரு கட்டுப்பாட்டு விலை வச்சிருப்பினம்தான், தள்ளி போதல்ல எம்ஆர்பி என்று ஒன்று அடிச்சிருக்குது, எம்ஆர்பி மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் என்று அடிச்சிருக்கு. அதே தள்ளி போதல் கடையில ஒரு விலையா இருக்கும், தியேட்டர்ல ஒரு விலையா இருக்கும், ஹோட்டல்ல ஒரு விலையா இருக்கும், அப்படித்தான் போய் கொண்டிருக்கு. அப்ப நுகர்ச்சி நாங்கள் எங்க தேடி போறோமோ அங்க அவர் விற்கிற விலை தான் அவர் வித்து கொண்டிருக்கிறார். அதை தடுக்கணும்னா சட்டங்கள்லாம் வர வேணும். அப்ப பிராண்ட் நேம எழுதக்கூடிய ஒரு ஒரு பிராண்ட் நேம சில வைத்தியர்கள் எழுதினோம் என்று சொல்லிச்சுன்னா அதுக்கு பின்னால ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, அவர்களுக்கு அந்த நிறுவனத்தில இருந்து வரக்கூடிய அனுகூலங்களா இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், இவர் தன் பேஷண்ட்டுக்கு வர்த்த உடனே மாறணும் என்றதுக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் அவர் அவற்ற அனுபவத்தின் அடிப்பில் பாவச்சு பார்க்க இந்த பிராண்ட் நல்லா இருக்கு என்று கொடுப்பேன். நான் இந்த மகனுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா சில பிராண்டான மருந்துகளை தான் நான் போய் வேண்டும், 1000 சந்தையில 1000 இருந்தாலும் நான் சில பிராண்டான மருந்து, ஏனென்னா இந்த பாவனையின் அடிப்படையில் அல்லது அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு அந்த பிராண்ட் நல்லா இருக்குது என்று தெரியுது, நான் போய் அதை வேண்டிட்டு வாங்க.
அந்த அடிப்படையில் அப்ப ரெண்டு உண்டு, அவையில அனுகூலமா இருக்கலாம் அல்லது இந்த பாவனை அடிப்படையில் நல்ல மருந்தா இருக்க வேணும் என்று சிலர் கொடுக்கிறது. மற்றொரு விஷயம் வந்து என்னன்னா, பார்மசிக்காரன் நாங்கள் ஒரு ஜெனரிக் நேம் எழுதி கொடுத்தா, அதாவது அதுல இயற்பெயர் எழுதி கொடுத்தா, அவை தங்களுக்கு நினைச்ச மாதிரியான மருந்தை கொடுத்து கொண்டு போயிடும். அப்ப இதுதான் அந்த மருந்துகள்ல வரக்கூடியது. நேற்று ஒரு கோல் ஆஸ்திரேலியால இருந்து வருது, அத்தியாவசியமான மருந்துகள், கிட்னி பேஷண்ட் ஒன்றுக்கு ஒரு மருந்து இல்லை, கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு மருந்து இல்லை, இதெல்லாம் நான் சொல்ல இல்லாத, ஏன்னா கோல் வருது உதவிக்கு, இதே செய்யலாமா ரெண்டு கேட்டா, அது ரெண்டு தொகை பெரிய தொகை, அதுக்கான கொடுக்கல. அது சரியா 3 நாளைக்கு முதல் ஒரு வைத்தியசாலையில சிட்டு ஊழியர் ஒருத்தர் கோல் எடுக்கிறார், அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் உண்டு என்னன்னு சொன்னா, என்னுடைய மனைவியின் தங்கைக்கு ஸ்பிளீன்ல ஒரு பிரச்சனை, அந்த ஸ்பிளீன் எடுத்தாச்சு, மண்ணீரல் எடுத்தாச்சு, அதுக்கு பிறகு ஒரு மருந்து பாவிக்க வேண்டி இருக்குது, என்னால முடியல, ஒரு நாளைக்கு 2500 ரூபா முடியுது, எவ்வளவு நாளைக்கு பாவிக்க வேணும்னா எனக்கு தெரியல, சில வேளை வாழ்நாள் முழுக்க பாவிக்க, 24 வயசு பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2500 ரூபாய்னா மாசம் முழுக்க 75000 ரூபாய் ஆயுள் காலம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு யாரால முடியும்? அப்ப நான் சொல்ல, நீ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப, நான் யாராவது கொடையாளிகள் இருந்து தேடி பாக்குறேன், எனக்கு கடிதத்தை போட்டு விடு, நீ சொன்னதான் எனக்கு தெரியும். அப்ப சில முக்கியமான மருந்துகள், சில வேலைதும் கேன்சர் பேஷன்ஸ் இந்த ஆக்கள் கால் பண்ணிக்கிறதுல இந்த மருந்தை எடுத்து தரதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா, அப்ப இவ்வளவு எக்ஸ்பென்சிவான மருந்துகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையா இருக்கு? ஏன் புதுசு புதுசா கண்டுபிடிப்பா கூட 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 வரைக ஆரம்பத்துல 10 வருஷம் 20 வருஷத்துக்கும் இவ்வளவு மருந்துகள் இருக்கு இல்ல, நோய்கள தன்மை கூட கூட அதுக்கான மருந்துகளோட தேவைகள் கூடுது, டிமாண்ட் கூடுது, கம்பெனி கூடுது, ஒவ்வொண்ட ஒன்றா கொண்டு வருது. அப்ப அவ்வளவு வந்து அரசு வைத்தியசாலையில கிடைக்காது. அப்ப ஏலக்குடியாக்கள் வாங்கினோம், ஏலாதாக்கள் யாராவது கொடையாளிகளை தேடினோம். அப்ப இதை முற்று முழுதா நீக்கணும் என்று சொல்லி சொன்னா அத்தனை மருந்துகளும் கிடைக்கிற மாதிரி செய்ய வேணும். அதை விட முக்கியமா இந்த அரச மருந்தாக்கள் கூட்டுத்தாபனங்கள் மாதிரியான பார்மசிகள் வந்து அங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோல் ப்ரைஸ்ல தான் இருக்கும். அப்ப சனம்தான் சனத்தை அதை நோக்கி கொண்டு போறது ப்ரமோஷன்ஸ், அது விளம்பரங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு வகையில இருக்கலாம், ஒரு சில வைத்தியர்கள் அதை ரெக்கமெண்ட் பண்றதாக இருக்கலாம். இப்ப இது அரசியல் மட்டத்தில இருந்து இதற்கான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் வேண்டும் என்ற விட தனியா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதை செய்யலாம். மற்ற டாக்டர்ல இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ காலத்துக்கு காலம் மருந்துன்றது வந்து அது ஒரு ஒரு டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன, வருத்தங்கள் ஒரு புது புது வருத்தங்கள் வரையில மருந்துகள் புது புது மருந்துகளை கண்டுபிடிக்க ஒரு ஆராய்ச்சி சார்ந்தது என்ன ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயம். மெடிசின்ஸ் விலையும் வந்து இங்கே வளர்ச்சி அடைந்த நாடுகளில் வந்து இப்போ என் பக்கம் கூட அயல்நாடு இந்தியாவில் கூட வந்து காலத்துக்கு காலம் புது புது மருந்துகளை கொண்டு வரும் பொழுது என்னென்ன மருந்துகள் வந்து இந்த ஃபீல்டில் மார்க்கெட்டில் வந்திருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸுக்கு அப்டேட் பண்ணப்படுகிறது. கட்டாயம். இப்ப என்னோட சொல்லிச்சு, நான் ஒரு இது எல்லா வைத்தியர்களுக்குமே வந்து தொடர்ச்சியான அந்த ஒரு கண்டினியூஷன் ப்ரோக்ராம்கள் நடந்து கொண்டு இருக்கும், அதுக்கான செஷன்ஸ் நடந்து கொண்டு இருக்கும், அப்ப அப்டேட்டடா இருக்கும். இப்ப நாங்கள் ஒரு 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 புக்ல நாங்கள் ரிஃபர் பண்ற புத்தகத்துல கூட ஒரு எடிஷன் வருஷம் வருஷம் மாறிக்கொண்டிருக்கோம்னா புதுசா தான் நாங்கள் ரிஃபர் பண்ணி கொண்டிருக்கோம். அப்டேட்ஸ் வந்து கட்டாயம், ஒரு வைத்தியர் வைத்தியராக வேலை செய்யணும்னா அவர் அப்டேட்ல இருக்க வேணும், அப்டேட்ல இல்லாம அவர் வேலை செய்யலாது. அவருக்கு அது ஒட்டு எல்லாருமே பெரும்பாலுமே அந்த அப்டேட்டா இருப்பினோம், இருந்தா தான் அதுகளை செய்து முடிக்கலாம். அதற்கான இப்ப இங்கே இல்லாட்டியுமே ஒரு வெளிநாட்டுல கொண்டு வந்தா ஒரு ஜேர்னல் வரும், ஜேர்னலை வாங்கி படிக்கணும், அல்லது தொடர்ச்சியான செஷன்ஸ் நடந்து கொண்டு இருக்கும், ஒவ்வொரு மெடிக்கல் அசோசியேஷன்ஸ் இருக்கக்கூடிய அதுகளோட செஷன், ஒவ்வொரு சங்கங்களால, ஒவ்வொரு வைத்தியசாலைகளால, ஒவ்வொரு வார இறுதிகளையும் ஒவ்வொரு ஒரு அப்டேட் வர 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 சம்பந்தப்பட்ட ஆக்கள் தொடர்பான ஒவ்வொரு செஷன்ஸும் நடந்து நடந்து அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும். வைத்தியர்கள் என்ற ரீதியில அது சத்திர சிகிச்சைகளா இருக்கலாம், பொது வைத்தியமா இருக்கலாம், குழந்தை வைத்தியமா இருக்கலாம், எந்த அடிப்படையா இருந்தாலும் பெண் நோயிலோ மகப்பேற்றோ என்ன வந்தாலும் அதுக்குரிய அப்டேட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் இருக்கணும். பட் அரச அரச வைத்தியசாலைகளில் தொழில் செய்யும் மருத்துவர்கள் வந்து நோயாளிகளை அந்த தனியார் நிறுவன வைத்தியசாலைகளுக்கு அனுப்புகிறார்கள் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் இருக்கின்றது. ஓ, அது வந்து இப்ப எனக்கு கேள்விப்படவும், இப்ப சிலர் சொல்றது சத்திர சிகிச்சைகள்ல வந்து பிட் போட்டு கொண்டு போயிட்டு தனியார் சிகிச்சைக்கு வாங்கும் அங்கால செய்யலாம் என்று. தனிய வைத்தியர் மட்டும் ஒரு அரசு வைத்தியசாலையில இல்லை, பரிசாரர்கள் இருந்து தாதி உத்தியோகத்தர் எல்லாரும் இருக்குன்னா அங்க ஒரு ஒரு நடக்கக்கூடிய ஒரு சத்திர சிகிச்சை எடுப்போம், ஒரு சத்திர சிகிச்சை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா எமர்ஜென்சியும் இருக்கும், எலக்டிவும் இருக்கும், அதாவது தேதி குறிப்பிட்டு பிறகு கணிஞ்ச மாதிரியான ஒரு விஷயம், ஒரு இத்தனை தேதிக்கு பிறகு வாங்கும். இப்ப அண்மையில வந்தது கராப்பிட்டியில காடி இதய சத்திர சிகிச்சைகள் வந்து 2028 வரைக்கும் புக் ஆகி இருக்குன்னு சொல்லி நியூஸ் வருது, 2028 வரைக்கும்
அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும். அண்ட் அப்ப இவ என்ன செய்யணும்னா, எமர்ஜென்சி கட்டாயம் எப்பவுமே, நான் அதுல சில வைத்தியர்கள் என்னோட பிடி என்ன பிடிக்கல அல்லது அந்த கருத்துல முரண்படினும் நான் சொன்னது பிழை என்ற மாதிரி கதைச்சதாக கேள்விப்பட்டேன். நான் என்ன சொன்னா, ஒரு வைத்தியர் ஒரு நாளுமே அந்த எமர்ஜென்சிக்குரியது, இது ஒரு ஆபத்தானது என்று சொல்லுவாரா இருந்தா கட்டாயம் அதை உடனே அரசு வைத்தியசாலைகள் செய்ய வேணும். மக்கள் அதை அப்படியான வைத்தியர்கள் ஒரு நாளும் நம்ப வேண்டும். நான் நேரம் சொல்றேன், எனக்கு இதால என்ன த்ரெட்டோ என்ன வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு டாக்டர் பாக்குறாரு ஒரு பேஷண்ட பார்த்துட்டு, ஓகே இது ஒரு கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது அல்லது இது ஒரு அவசரமா செய்ய வேண்டியது என்று சொல்லுவாரா இருந்தா, அவர் அடுத்த விஷயம் அதான் அரச வைத்தியசாலையெல்லாம் செய்ய வேணும். சரி, எங்கட பக்கம் இருக்கிறதெல்லாம் நான் சொல்லத்தான் வேணும். அப்ப சிலர் அப்படி அரச வைத்தியசாலையெல்லாம் செய்யணும், அதை வெளியில வந்து செய்வாரா இருந்தா இவர் ரெண்டாவது ஒரு ஒப்பீனியனுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட கட்டாயம் போகணும் என்று நான் சொல்றேன். சரிதானே, செகண்ட் ஒப்பீனியன் அவர் அப்படி கேட்ட இயலாது. அடுத்த விஷயம், அப்ப இங்க சரம் என்ன நினைக்குது, 4 மணியோட பொதுவாக அந்த ரூட்டீன் சத்திர சிகிச்சைகள் எல்லாம் நிறுத்தப்படும். 4 மணிக்கு பிறகு செய்கிறது இல்லை. எமர்ஜென்சி 24 மணித்தேரம் நடந்து கொண்டிருக்கும். அந்த இப்ப ஒரு ஆக்சிடென்டோ அல்லது ஒரு அப்பெண்டிக்ஸோ அல்லது கேனியா, ஒரு ஸ்ட்ராங்குலேட்டட் கேனியாக்களோ, அப்படி எமர்ஜென்சி என்று சொல்லப்படுறது ஒரு 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 ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி வந்து எப்படி இருக்கும்னா, கேஷுவாலிட்டி தியேட்டர் இருக்கும், 24 மணித்தேரம் இயங்கி கொண்டிருக்கும். ரூட்டீன் தியேட்டர்ஸ் பொதுவாக 4 மணி மட்டும்தான் நடக்கும், ஏன்னா தனியாக வைத்தியர் மட்டும் அங்கே வேலை செய்யறது, எல்லாரும் வேலை செய்யணும். அதனால இப்ப இன்றைக்கு ஒரு 5 கேஸை தான் லிஸ்ட்ல போடணும் என்று சொல்லி சொன்னா, ஒரு சர்ஜரிக்கு நேரம் கூட எடுத்துட்டு வந்து வச்சா உடனே உடனே, இப்ப நாங்க சில வேலை வெட்டி பார்த்த அப்புறம் தான் தெரியும் அங்க எல்லாமே முற்று முழுதா சரியான கஷ்டமா இருக்கும், அந்த அக்சஸ் கஷ்டமா இருக்கும். அப்ப அன்றைக்கு 5 லிஸ்ட் போட்டிருந்தா 3 கேசஸ் தான் செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப 2 கேசஸ் போஸ்ட்போன் பண்ணப்படும். அப்ப போஸ்ட்போன் பண்ண போறீங்கல்ல, இதை என்ன செய்வினோம், அவை அங்கால அடுத்த நாளும் இப்ப ஒரு 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 யூனிட்டுக்கு கிழமையில 2 நாள் தான் தியேட்டர் கொடுத்துருக்கு, ஹாஃப் டே ஃபுல் டே லிஸ்ட் வந்து இப்ப 8 மணில இருந்து 4 மணி வரைக்கும் கொடுத்துருக்கண்டா, அவையென்ற டயரியில அவை என்ன செய்வினோம்னா, இன்னும் அடுத்த ஒரு 6-7 மாசத்துக்குரிய கேசஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி கராபிடியில 2028 வரைக்கும் இதய சத்திர சிகிச்சைகள் ஃபுல்லா இருக்குது. அப்ப இன்றைக்கு கேன்சல் பண்ணப்படுற ஒருத்தருக்கு எங்கேயாவது ஒரு டைம் வரைக்குள்ள போட்டு செய்வினோம், அல்லது அங்கால ஒரு கேஸ் கேன்சல் ஆகிக்கலாம், இல்லாட்டி என்ன செய்யணும்னா பின்னுக்கு தான் போக வேணும். என்ன ஆல்ரெடி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி இருப்பினும். அப்ப என்ன சொல்லுவீங்க சொல்லுவீங்கன்னா, எங்கட மக்களும் என்ன செய்வினும், எங்களுக்கு உடனே செய்யுங்க உடனே செய்யுங்க உடனே செய்யுங்க ஒண்ணுனா, அதை சாதகமா பயன்படுத்திக் கொள்ற சில வைத்தியர்கள் நீங்க பிரைவேட்டுக்கு வந்தா உடனே செய்யலாம் என்று சொல்லும். இதுதான் அதுக்கு பின்னால இருக்கிறது. ஏன் அரச வைத்தியசாலைகள்ல செய்ய இயலாது, அது உடனே 4 மணிக்கு பிறகு போய் அவர் இரவிரவாகவோ அல்லது எங்க தனியார் வைத்தியசாலையில சத்திர சிகிச்சை செய்யறதுகளை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லலாம். அவற்றை டியூட்டி அவர்ஸ் முடிய அரச தனியார் வைத்தியசாலைகள்ல எல்லாம் அவைலபிளா இருக்கும், அங்க எல்லாரும் இருக்கும், சர்ஜன் மட்டும்தான் போய் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். ஆனா அரச வைத்தியசாலைகள்ல இதுதான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று, நீண்ட வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த நீண்ட வெயிட்டிங் லிஸ்ட் கேட்க ஒரு கேஸுக்கு தச்சலாக இப்ப ஒரு 5 கேஸ் செய்யலாம் என்று இந்த இத்தனை மணித்தேரத்துல 5 கேஸ் செய்யலாம் என்று போகலாம். ஒரு கேஸ் வந்து கன நேரம் எடுத்துட்டு என்று சொல்லி சொன்னா, அதுல இருக்கிற ஒரு கேஸ் அல்லது 2 கேஸ் வந்து போஸ்ட்போண்ட் ஆகும். அந்த போஸ்ட்போண்ட் ஆகுறது சிலவேளை அடுத்த லிஸ்ட்ல போடப்படும், அடுத்த லிஸ்ட்ல எதுவும் பிரச்சனைப்பட்டா போஸ்ட்போண்ட் ஆகும். அப்ப இப்படியே போய்கொண்டிருக்க, அதை அதை தெளிவா உங்கள மக்களுக்கு எடுத்து சொல்லி இருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. அப்ப என்ன செய்யணும், பேஷண்ட ப்ரிப்பேர் பண்ணினோம், ஃபாஸ்டிங் வைப்பினோம், தியேட்டர் வரைக்கும் எடுப்பினோம், தியேட்டர்ல எடுத்து போட்டு சர்ஜரி இன்னைக்கு உங்களை செய்யலாமா போங்க. சரிதானே, எங்க எங்கள இருக்கிற குறைகளை வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, மக்களோட கதைக்க வேணும். எத்தனை வைத்தியர் கன வைத்தியர் கதைக்கிறவங்க சிலர் கதைக்கிற இல்லை, அதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகளும் வர காரணம். இல்ல, உதாரணமா நீங்க உதாரணமா டாக்டர் நீங்கள் அப்போத கலக்கே கூட சொன்னீங்கள், ஒரு டாக்டர்கிட்ட போனா ஒரு மெடிசின் எழுதி கொடுத்தால் அந்த வைத்தியசாலை பக்கத்திலே வந்து எஸ்பிசி இருக்குது, ஆனால் மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி, அப்ப அந்த எழுதி மெடிசின் எழுதி கொடுக்குற டாக்டரை வந்து சொல்றையில போல நடக்கு பக்கத்துல இருக்குப்பே வாங்குங்க. இல்ல அவன் சொல்லலாம் சொல்லாமல் எஸ்பிசி இருக்கு, எஸ்பிசிலயும் குறிப்பிட்ட வகை மருந்து எல்லாம் இருக்கும், எஸ்பிசியில எல்லா பிராண்டும் இருக்கா, நான் சொல்றேன் எஸ்பிசி இருக்கும். நான் எனக்கு எனக்கு அப்பா இருந்துட்டு அப்பா இருக்கும் அவருக்கான மருந்து எல்லாம் நான் எஸ்பிசில தான் வாங்குறேன். சரி, நான் எஸ்பிசில தான் அந்த சில மருந்து இப்ப நோமல் அந்த சலரோகம் பிரஷர் இதய வர்த்தங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான மருந்துகள் எல்லாம் எஸ்பிசில இருக்கு. இன்னொரு கேள்வி, டாக்டர் வந்து இப்போ வைத்தியசாலைகள் இந்த சுகாதார இலாக்களுக்கு வந்து இப்போ வைத்தியசாலை இப்போ டிஸ்பென்சரின்னு சொல்லுவோம், என்ன சின்ன சின்ன டிஸ்பென்சரிகள் மற்ற இந்த பெரிய வைத்தியசாலைகளுக்கு வந்து திடீரென்று போய் சோதிக்கிற அளவுக்கு ஒரு சுகாதார பரிசோதகர்னு சொல்லி ஒரு இருப்பார், அது அப்படியான நடைமுறை அங்கே இருக்கிறதா, அது அப்படி இருந்து அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அல்லது அது இல்லாமல் இருக்கிறதா?
இல்ல சுகாதார பரிசோதகர் இப்ப எங்களுக்கு ரெண்டு சிஸ்டம் தான் இருக்குது. ஒன்று லைன் மினிஸ்ட்ரி மத்திய அமைச்சுக்கு கீழே வரக்கூடியது ஒன்று இருக்கும், அல்லது மாகாண அமைச்சுக்கு கீழே வரக்கூடிய சுகாதார திணைக்களங்களும் இருக்குது. எங்களுக்கு தேசிய வைத்தியசாலைகளுக்கு பிறகு பதில ஒரு மாகாண வைத்தியசாலை இருக்கு, அதை விட தேசிய வைத்தியசாலை பிறகு போதனா வைத்தியசாலைகள் இருக்கும், அதை விட மாவட்ட வைத்தியசாலைகள் இருக்கும், அதுக்கு பிறகு பேஸ் ஹாஸ்பிட்டல் தள வைத்தியசாலைகள் இருக்கும், அதுக்கு பிறகு டிவிஷனல் பிரதேச வைத்தியசாலைகள் இருக்கும், அதுக்கு அங்கால பிஎம்சியூன்னு இருக்கும், பிரைமரி கேர் சென்டர்ஸ் என்று சொல்லி இருக்கும். சரிதானே? அப்ப அப்படியான இதுகளுக்கு அதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கட்டாயம் விசிட் பண்ணுவீனும் பாக்குறவன் விசிட் பண்ணி பாக்குறது, அது ஸ்பெஷலைஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சு மட்டும் போய் பாக்குறோம். அவை விசிட் பண்ணவன் விசிட் பண்ணி பண்ணி அவை பாக்குறது, அது அதுகள் நடக்கிறது, அதுகள் நடக்கிறது. ஏரா, உங்கள்ட்ட நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்ற ரீதியில் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த தனியார் வைத்தியசாலைகளில் மக்களுடைய தகுதிக்கு மேல்பட்டு பணம் அறவிடப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. விஷயங்களுக்குள்ள வாரன், ஆனா வெறுமனே மருந்துகளை மட்டும் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு விவசாயம் மிகவும் மோசமாக நஞ்சு மருந்துகள் பாவிக்கப்படுது. உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கு இலங்கையிலேயே எங்கேயுமே நஞ்சு இல்லாத நஞ்சு மருந்து அடிக்காத மாம்பழம் அங்கே இல்லாத. ஒரு காலத்துல நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மாம்பழம் தான் எடுப்போம், சத்தக்குழம்பு எடுப்போம், அந்த விளையாட்டு எடுப்போம். இன்றைக்கு மாண்ட பேர்ல என்ன எல்லாம் காய்க்குதோ அது எல்லாமே பிஞ்சாவே பழுத்து மஞ்சளா பழுத்து சந்தைக்கு வேறு ரோட் ரோட்டா வச்சு விற்கணும். பழம் வந்து குழந்தைகளும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுறோம். அந்த பழத்திலேயே நாங்கள் விஷத்தை கலந்து விற்க தொடங்கிட்டோம். இது பழத்துன்னு சொன்னதா சாப்பாடு எங்களோட உணவு பழக்கம் வந்து இன்றைக்கு மத்தியானமே கடையில கேட்டால் கொத்தும் ரைஸ் மட்டும்தான் இருக்கு. அதுல என்னென்னலாம் கலந்து தேவையில்லாத சோய் ஊட்டி எல்லாம் கலந்து தான் விற்கணும். இப்படி எல்லா நோய் உருவாக்குற எல்லா காரணிகளையும் அரசு தான் ப்ரொமோட் பண்ணும். மற்ற பக்கத்தால இந்த இதையும் கிளப்பி விடுவது. உண்மையிலே இந்த சண்டை வந்து மக்களுடைய போராட்டம் வந்து அரசுக்கு எதிராக நடந்திருக்க வேண்டியது, பெண்களுக்கு எதிராக நடத்து, தமிழர்களுக்கு எதிராக அந்த பிரச்சனையை மாத்தி விட்டுருக்கு. உள்ளுக்கே நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ரெண்டு சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிறோம். ஆனா இது உண்மையிலேயே டாக்டர் சொன்னதுபடி பார்த்தாலும் நடப்புல என்ன நடக்குன்னு பார்த்தாலும் நான் இந்த மக்கள் வந்து அரசுக்கு எதிராக அரசு செய்கிற இந்த தனியார் மயத்துக்கும் அரசு செய்கிற இந்த மக்கள் விரோத போக்குக்கும் எதிராக தான் செய்திருக்க வேண்டும். ஆனா இது அரசு பிளான் பண்ணி மற்ற பக்கம் திருப்பி விட்டதுன்னு ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இதுல நீங்க கேட்ட கேள்விக்கு அது உண்மைதான். அது தனியார்ண்டு போயிட்டோமே என்று சொன்னா அவர் கஷ்டப்பட்டவர் இதில் வசதியானவர் வந்து பாக்கல, அந்த கடையினுடைய அந்த மருத்துவமனையினுடைய உரிமையாளர் சிலவேளை தீர்மானிக்கலாம். இவருக்கு கஷ்டம், இவருக்கு கொஞ்சம் காசு குறைய இருந்தோ கூட இருந்தோம். ஆனா நாங்க கவர்மெண்ட்டை விட்டு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் என்று சொன்னால் அங்க பாகுபாடு பார்க்க மாட்டோம். மற்றது எங்கடைய ஆக்களுக்கு மருந்துகள் வாங்குறது வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் வாங்குறதை விட பிரைவேட்ல வாங்குறது ஈஸியாக நினைக்கணும். அரசு வைத்தியசாலைகளுக்கு எல்லாம் முன்னுக்கு எல்லாமே பெரிய அளவிலான பார்மசிகள் இருக்கு. எனவே அரசு மருத்துவத்தில நின்று மினக்கிறத விட அங்கே போய் டக்கண்டு எங்களுக்கு மருந்துட்டு பேரும் தெரியும். அந்த வருத்தத்தினுடைய நிலைமை அது இப்போ எப்படி இருக்கு, அதுக்கு என்ன டோஸ் பாவிக்கணும்ன்றதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டோம். அவே முதல் எழுதி கொடுத்த துண்டில் எழுதின இதை வந்து எப்படியாவது எங்கேயாவது தெரிஞ்சு கொள்ளுங்க, அதை சொல்லி வாங்கி வந்து போயிடுவோம். மற்றது இங்கே வந்து அந்த விலை கட்டுப்பாடெல்லாம் சும்மா பேரளவுல தான் இருக்கு. உதாரணத்துக்கு அத்தியாவசியமாக அடைகளில் அதாவது பெரிய ஒரு தோற்று போன அரசு, இதை சிங்களாக்கள் அப்படி ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த தோற்று போன அரசுடைய விளைவுகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியது. எனவே நாங்கள் எல்லாத்துக்கும் உணர்ச்சிப்பட்டு அதிகம் கிளர்ந்துள்ள மக்கள் எங்கள்கிட்ட இயல்பாகவே அந்த 30 வருடம் போராட்ட குணம் இருந்தது. இப்பவும் அது அங்கேயும் இஞ்சயமா இருக்கு, இல்லாததிலும் அடக்கி வச்சிருக்கிறோம். எனவே இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரைக்கும் அதை எப்படியாவது கொட்டி தீர்க்க விரும்புகிறோம், முயற்சிக்கிறோம். அந்த கொட்டி தீர்த்தன் விளைவைத்தான் நாங்கள் இப்ப செய்கிறோம். அதுலேயும் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறதுக்கு பல பேருக்கு பயம் இருக்கு. வேற வேற வழக்குகளை கொண்ட விசாரிப்பாங்க, பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க, அடிப்பாங்க, அரசு செய்வாங்க, பயம் இருக்கு. எனவே எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் நோகாம களத்தில் நின்று போராட முடியுமோ அதுக்காக போராடுறோம். இவ்வளவு இராணுவ மக்கள் நடக்குது, பொருளாதார சுரண்டல் நடக்குது, இயற்கை வள அழிப்பு நடக்குது, சிங்களமய மக்கள் நடக்குது, இதுக்கு எதிராகவும் திரளாத மக்கள் எந்த இதுவும் சென்றா அடிக்கலாம் அந்த மாதிரி தான் எல்லாரும் களத்துல இறங்கி நிக்கணும். ஆனா இதுல இருக்க உண்மை பிரச்சனையை நாங்க விளங்கிக் கொள்வோம். நான் நேற்று ஒரு இன்டர்வியூ எடுத்த ஒரு நிர்வாக சேவை அரசு நிர்வாகத்துறையில இருக்க நேர்காணல், அவர் சொல்றாரு இங்க பிரச்சனையே மத்திய அரசுக்கும் மாகாண அரசுக்கும் இடையிலான பிரச்சனை தான், அந்த பிரச்சனையை தான் நாங்கள் தீர்க்க வேண்டும். ஆனா இங்கே அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மக்களுக்கு காட்டாமல் உள்ளூர் அதிகாரிகளுக்கு மருத்துவ அதிகாரிகளுக்கு பிரச்சனையை மாத்தி விட்டுருக்கோம், சுத்தி விட்டுருக்கோம். சனத்துக்கும் இது விளங்க இல்லை. அப்படி விளக்கமா சொல்ற போன ஆட்களை அடிச்சு தாக்குது சனம். கிட்டல டாக்டர் சிலண்டர் இன்டர்வியூ எடுத்து போட்டா உண்மையிலேயே அவர் எப்படி ஒரு அரசு மருத்துவத்தோடு இயங்குது என்ற விஷயத்த தெளிவா சொல்லியிருப்பார். உண்மையிலேயே அதை பார்த்தா
முக்காவாசி பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனா சனம் அதை பார்த்துட்டு மாறிட்டான். அந்த அர்ச்சனா டாக்டரே சொல்றாரு, அடியும் கூடாது டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அடி அடியும் கூடாது பப்ளிக்கா லைவ்ல வந்து சொல்றாரு. மற்ற சனம் போராட்ட காலத்துல நான் நின்றேன், யாரும் டாக்டர்ஸ்ல கை வைக்காதீங்க ஒண்ணு அவரே சொல்றாரு. இது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நிக்கிற சூழல்ல இப்படி ஒரு தலைவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு கோஷம் வரும்போது அந்த மக்கள் மனநிலை இப்படி மாறும். வடிகால ஜோக் மாதிரி தான் மாறும். அவங்க யாரும் கை வைக்காதீங்கட்டா சனம் கட்டாங்க கை வைக்க. இப்படிதான் இந்த பிரச்சனையை மாத்தி மாத்தி குழப்பி கொண்டு. அப்ப இந்த வெளியில ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்லயும் இந்த யூடியூப்லயும் காட்டுற விஷயம் யதார்த்தத்துல இல்லை. இதனுடைய அரசியலும் இதனுடைய சதியும் வேறு ஒன்றாக இருக்கு. அதை நாங்க கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்த வேண்டும். அதன் விளைவுகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும்.